ஆண்டுரேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டின் புதுக்காலத்தின் 19 வெள்ளிக்கிழமை சிந்தனை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதல் வாசகம் எசேக்கியேல் இறைவாக்கினர் புத்தகத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எசேக்கியேல் இறைவாக்கினர் புத்தகத்தில் 16 அதிகாரத்தில் ஆண்டவர் இஸ்ரேலை ஒரு குழந்தையாக தன்னுடைய வளர்ப்பினால் வளர்ந்த ஒரு பெண்ணாக தான் மனமுடித்த பெண்ணாக ஆண்டவர் உருவகித்து சொல்வதை நாம் இறைவாக்கினுடைய வார்த்தைகளிலே கேட்கின்றோம். இஸ்ரேல் சின்னஞ்சிறு குழந்தையாக இருக்கின்ற போது யாராலும் கவனிக்கப்படாமல் உயிருக்காக போராடி கொண்டிருந்த குழந்தையாக சித்தரிக்கப்படுகிறது. ஆண்டவர் அதன் மீது அக்கறை கொள்ளுகின்றார், குழந்தை எடுக்கின்றார், குழந்தை பராமரிக்கின்றார். அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி பெறுகிறது, அது அழகில் மிளிர்கின்றது. வார்த்தை அழகாக சொல்லுகிறது, எசேக்கியேல் இறைவாக்கினர் புத்தகத்திலே 16 அதிகாரத்தின் 14 வசனம் சொல்லுகிறது, உன்னுடைய அழகின் காரணமாக உன்னுடைய புகழ் எல்லா இடமும் பரவியது, ஆனால் என்னுடைய மாட்சியினால் உன்னுடைய அழகு நிறைவு பெற்றது என்று இறைவார்த்தை சொல்லுகிறது. இது நாம் இன்று சிந்தையிலே நிறுத்த வேண்டிய ஒரு காரியம். அடுத்ததாக நற்செய்தி வாசகத்துக்கு வருகின்ற போது மத்திய நற்செய்தியிலே 19 அதிகாரத்தில் மன முறிவு, அதைத் தொடர்ந்து ஆண்டவர் இயேசுனுடைய போதனை, மன வாழ்க்கை பற்றிய போதனை, இவைகளை பற்றிய நற்செய்தி வாசம் நமக்கு கொடுக்கப்படுகின்றது. இதன் அடிப்படையிலே இந்த நேரத்தில் ஒரு புதுமை பற்றி சொல்ல ஆசைப்படுகிறேன். அண்மையில் நிகழ்ந்த ஒரு புதுமை. சென்னையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு தம்பதி, கணவன் மனைவியாக அவர்கள் ஒற்றுமையோடு வாழ்வதற்கு நிறைய காரியங்கள் இருந்தாலும் அவர்கள் சண்டை போட்டு கொள்வதற்கும் சில காரியங்கள் இருந்தது. அவர்கள் பிரிந்து போனார்கள். ஏறக்குறைய 17 வருடங்களுக்கு பிறகு அவர்கள் இணைவதற்கான ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது. சில நண்பர்கள், பெரியவர்களுடைய வழிகாட்டுதல்கள், ஜெபங்கள், உதவிகளோடு அவர்கள் இரண்டு பேரும் இணைந்து மனமிட்டு பேசுவதற்கு சந்தர்ப்பம் உருவாக்கப்பட்டது. அப்போது அந்த இரண்டு பேருக்கும் சொல்லப்பட்டது, நீங்கள் சந்தித்து பேசுவதற்கு முன்னால் தயவு செய்து ஒரு 3 நாட்கள் நீங்கள் தனியாக சென்று ஜெபித்துவிட்டு மன அமைதியோடு வாருங்கள் என்று சொல்லப்பட்டது. அந்த கணவன் மனைவி தங்களை தயாரித்து கொண்டார்கள். அந்த குறிப்பிட்ட நாளிலே பெரியவர்கள், குடும்பத்தில் உள்ள ஒரு சிலர் எல்லாரும் அமர்ந்திருக்க அவர்களிடையே பேச்சுவார்த்தை நடந்தது. ஒருவர் மற்றவருடைய குற்றங்களுக்காக மன்னிப்பு கேட்டுக்கொண்டார்கள். இனிமேல் ஒரு புது வாழ்க்கை வாழ்வதற்காக அவர்கள் தயாராக இருப்பதாக சொன்னார்கள். திடீரென்று ஆதங்கம் முடியாமல் அந்த பெண்மணி சொன்னார், இத்தனை வருஷமாக பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்காக நான் பாடுபட்டிருக்கிறேன் என்று அவர்கள் தன்னுடைய வேதனையை கண்ணீராக கொட்டினார்கள். அப்போது அந்த கணவர் கேட்டார், ஏன் அவர்கள் எனக்கு மட்டுமா பிள்ளை, உனக்கும் பிள்ளைதானே, ஏன் உனக்கு அந்த கடமை கிடையாதா என்று கேட்டார். அந்த பெண்மணி அதை கேட்டு சற்று ஆசுவாசம் அடைவதற்குள்ளாக அந்த பெண்ணினுடைய அண்ணன் திடீரென்று தன்னுடைய கருத்தை சொன்னார், அந்த பிள்ளைகளுடைய படிப்புக்காக நாங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க லட்சக்கணக்கில் செலவு செய்திருக்கிறோம் என்று அவர் கோபத்திலே கொந்தளித்தார். அப்போது அந்த கணவன் எந்த விதமான பதட்டமும் இல்லாமல் சற்று நிதானமாக அவரை பார்த்து சொன்னார், நான் என்னுடைய பொறுப்பை செய்யாமல் இருந்ததற்காக வருத்தப்படுகிறேன், ஆனால் இப்போது நான் சேமித்து வைத்திருக்கின்ற பணத்திலே 4 லட்சம் இருக்கிறது, 3 லட்சத்தை உங்களுடைய குடும்பத்திற்கு நான் கொடுத்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். இதை கேட்டவுடனே அந்த மனைவியினுடைய அண்ணன் சொல்லுகிறார், நாங்கள் எங்களுடைய பெருமைக்காகவோ அல்லது நாங்கள் எதையாவது லாபம் பார்க்க வேண்டும் என்றோ நாங்கள் இந்த பிள்ளைகளை வளர்க்கவில்லை, மாறாக நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும், வாழ்க்கையில் வளர்ச்சி அடைய வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில்தான் நாங்கள் ஆசைப்பட்டு உழைத்து கொண்டிருக்கிறோம் என்று அவரும் சொன்னார். இதை கேட்டவுடனே அங்கிருந்த எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக மன அமைதியடைந்து அவர்கள் நிதானமாக அந்த கணவன் மனைவி ஒற்றுமையோடு வாழ்வதற்காக தொடர்ந்து ஜெபித்து அவர்கள் இப்போது குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கணவன் தன்னுடைய குற்றங்குறைகளிலிருந்து விடுபட்டு, அந்த மனைவி தன்னுடைய குறைபாடுகளிலிருந்து விடுபட்டு அவர்கள் ஒன்றிணைந்த அந்த தருணத்தை அழகான ஒரு புதுமை என்று நாம் சொல்லலாம். இந்த நேரத்தில் நாம் குறித்து காண வேண்டிய 2 விஷயங்கள், சகோதர சகோதரிகளே, இப்போது நீதிமன்றங்களிலே நடந்து கொண்டிருக்கின்ற நிறைய வழக்குகளை உன்னிப்பாக கவனித்து பார்த்தால்
கணவன் மனைவிகளுக்கிடையே ஏற்படுகின்ற அந்த சங்கடத்தின் காரணமாக விவாகரத்துக்காக நிறைய வழக்குகள் நிலுவையில் உள்ளன. நடக்கின்ற திருமணங்களிலே 50% அதிகமாக விவாகரத்து வேண்டி அங்கே நீதிமன்றங்களுக்கு சென்றிருக்கின்றது. இந்த ஒரு சூழலிலே ஆண்டவர் இயேசுவினுடைய போதனையை இன்றைக்கு நாள் இந்த நாளிலே நாம் பெற்றிருக்கின்ற இறைவார்த்தை மூலமாக சிந்தித்து பார்ப்பது மிக மிக சிறப்பாக இருக்கும். ஒவ்வொரு கணவனும் மனைவியும் தன்னுடைய மனதிலே இந்த இரண்டு விஷயங்களையும் ஆழமாக குறித்து கொள்ள வேண்டும். தன்னுடைய வாழ்க்கையில் வருகின்ற அழகு, தனக்கு வருகின்ற வளர்ச்சி, தான் சந்திக்கின்ற மகிழ்ச்சி, தன்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படுகின்ற மேன்மை, இதற்கெல்லாம் ஆண்டவர்தான் காரணம் என்ற ஒரு தாழ்ச்சியான ஒரு கடவுள் நம்பிக்கை நம்மிலே உருவாக வேண்டும். இதைத்தான் இன்றைக்கு முதல் வாசகத்திலே எசேக்கியேல் இறைவாக்கினர் மூலமாக ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார். 16:14 அழகாக சொல்லுகிறது, உன்னுடைய அழகினால் உன்னுடைய புகழ் பரவியது உண்மைதான், ஆனால் என்னுடைய மாட்சியினாலே உன்னுடைய அழகு நிறைவு பெற்றது என்று சொல்லுகிறார். அப்போ ஒவ்வொருவருடைய அழகும் அவர்களுடைய மேன்மையும் மாட்சிமையும் நிறைவேறுவதற்கு காரணம் கடவுளுடைய அருளாசிர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் இன்றைக்கு நாம் நற்செய்தியிலும் வாசிக்க கேட்டோம். மத்தேய நற்செய்தியிலே 19:11 சொல்லப்பட்டிருக்கிறது, கடவுளின் அருள் பெற்றவர் அன்றி எவரும் இதை நினைக்க முடியாது. கடவுளின் அருள் பெற்றவர் அன்றி எவரும் இந்த சிந்தனைக்குள் வர முடியாது. கடவுளின் அருள் பெற்றவர் அன்றி எவரும் இந்த சிந்தனை தன்னுடைய வாழ்வாக்க முடியாது. இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களிலே கணவன் மனைவி ஒற்றுமையாக வாழ வேண்டுமே என்றால் தங்களிடையே இருக்கக்கூடிய ஆணவத்தை அகங்காரத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு அவர்கள் கடவுளில் தங்களுடைய மாட்சிமையை தங்களுடைய வாழ்க்கையை கண்டுகொள்ள முயற்சி செய்ய வேண்டும். இது முதலாவது காரியம். இரண்டாவதாக நாம் முதல் வாசகத்தினுடைய இறுதி பகுதியிலே பார்த்தோம், இஸ்ரேல் பல்வேறு காரணங்களினால் உடன்படிக்கை மீறி போனாலும் கூட கடவுள் சொல்லுகிறார், நான் கொண்டிருக்கின்ற உடன்படிக்கை நான் மீறவில்லை என்று சொல்லுகிறார். இன்றைக்கு கணவன் தவறு செய்து விட்டானே என்று மனைவி கோபப்படுவதற்கு பதிலாக, மனைவி தவறு செய்து விட்டாரே என்று கணவன் கோபப்படுவதற்கு பதிலாக அவர்கள் தங்களுடைய உடன்படிக்கையை மீண்டுமாக புதுப்பித்து கடவுளில் ஒன்றிணைந்து வாழ முயற்சி செய்வார்கள் என்றால் நம்முடைய குடும்பங்களிலே எப்போதும் மகிழ்ச்சி இருக்கும், இறையருள் நிறைவாக கிடைக்கும். ஆமாம்.